தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். வருகின்ற ஜன சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தமிழன் நியூஸ் சார்பாக உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு உங்களுக்கு பல நன்மைகளை வழங்க உள்ளது. ஆண்டின் துவக்கத்தில் கும்பத்தில் இருக்கின்ற குரு பகவான் பின்னர் மீண்டும் செப்டம்பர் மாதம் மகரத்திற்கு வக்ரகதியில் சென்று அமர்கின்றார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியின் பொழுது அவர் கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை ஒரு மாதிரியான பலன்களும், செப்டம்பர் முதல் நவம்பர் வரை ஒரு மாதிரியான பலன்களும், பின்னர் நவம்பர் முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரையிலும் வேறு மாதிரியான பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானின் பார்வை காரணமாக தொழில் மூலம் வரும் வருமானம் குறைவாக இருக்கும். மூத்த சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மறுமணமானது தள்ளி போகும் வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஈடுபடும் முயற்சிகளில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். தாய் மாமன் வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். இருக்கின்ற வேலையினை விட்டுவிட வேண்டாம். கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்றார். இதனால் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. தேவையற்ற ஆசைகளை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாம். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு திருமண வரன்கள் அமையும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். 2021 ஆண்டு செப்டம்பர் முதல் நவம்பர் வரை திடீர் பண வரவு, வியாபார விருத்தி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, முகத்தில் மலர்ச்சி முதலியவை காணப்படும். தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்க்கவும். இதுவரை இருந்து வந்த கடன் தொல்லைகளை அடைக்க முயல்வீர்கள். கடன் மூலம் பல பாடங்களை கற்ற நீங்கள் இனி அதனை அடைப்பீர்கள். கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார். இதனால் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை. குரு பகவான் உங்களுக்கு மூன்று விதமான பலன்களை வழங்க உள்ளார். முதலில் அதிசார பலன்கள், பின்னர் மகரத்தில் இருந்தபடியான பலன்கள், மற்றும் கடைசியாக கும்பத்தில் இருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற பலன்கள். அதிசாரத்தில் செல்லும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம், நான்காம் இடம் மற்றும் ஆறாம் இடத்தினை பார்க்கின்றார். இதனால் குடும்ப விவகாரங்கள் மகிழ்ச்சி அளிக்கும். தாயுடன் நல்ல உறவு நிலை நீடிக்கும். படிப்பில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் நன்றாக இருக்கும். செப்டம்பர் முதல் நவம்பர் வரை மகரத்தில் இருக்க உள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம், ஐந்தாம் இடம் ஆகியவைகளை பார்க்கின்றார். உங்கள் ராசியையும் பார்ப்பது கூடுதல் சிறப்பாகும். அத்துடன் அவர் பத்தாம் இடத்திலும் இருக்க உள்ளார். அத்துடன் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் இருக்க உள்ளார். இதனால் தொழிலில் நல்லதொரு வளர்ச்சியினை அடைவீர்கள். வரவிற்கேற்ற செலவு இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சி இருக்கும். ஈடுபடும் முயற்சிகளில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உயர்கல்வியில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். நவம்பருக்கு பின் குரு பகவான் கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதனால் வேலையில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, பணவரவு, எதிரிகளை வீழ்த்துவது உள்ளிட்ட பல நன்மைகள் நடைபெறும். அத்துடன் அதிசாரத்தில் கூறப்பட்டு உள்ள நன்மைகளும் நடைபெறும். ஆக மொத்தம் இந்த ஆண்டு உங்கள் ரிஷபராசிக்கு 89% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்கவும். குலதெய்வ வழிபாடு நன்மைகளை வழங்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.